நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரிகை, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு ஆணும் பெண்ணும் அந்த 21 வயது கடக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிக முக்கியமாக வந்து திருமண பொருத்தத்துக்கு தான் இந்த ஜாதகத்தோட நிலை பார்க்கப்படுது. அப்படி திருமண பொருத்தம் பார்க்கும்போது இரண்டு வகையான குடும்ப சூழ்நிலைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பாவகத்தை மட்டும்தான் ஆய்வு பண்ணணும். ஆனால் வந்து இந்த அச்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் வந்து 1, 7, 2 பாவங்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அச்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட முறை யார் வேணாலும் படிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று ஜாதகர்கிட்ட பிரச்சனை இருக்கா, ஆண்கிட்ட பிரச்சனை இருக்கா, பெண்ணிட்ட பிரச்சனை இருக்கா, ரெண்டு விஷயம் தனியாக முடிவு பண்ணணும். ஒரு ஜாதகர் வர்றாரு, ஒரு 4-5 பெண்ணில் வந்து ஒரு ஜாதகம் பொருத்தம் இருக்குது, இந்த பெண் வீட்லேயும் பொருத்தம் இருக்குது. பார்த்து சொன்னதுக்கு பிறகு இந்த பையன் வந்து பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது, பொண்ணு வந்து கட்டையாக இருக்குது, பொண்ணு படிக்கலை, பொண்ணு எனக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை, பொண்ணு வந்து வேலை பார்க்கலை, பொண்ணு வந்து வசதியாக இல்லை, பொண்ணோட வீட்டில் வந்து எதிர்பார்த்த மாதிரி பிடிக்கல, இப்படி இந்த பெண்ணை தட்டி குளிக்கக்கூடிய எப்பயுமே இந்த லக்னாதிபதி 6, 8, 10, 12 இருந்தால் ஜாதகர் கண்டிப்பாக ஜாதகரிடம் அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை இருக்கும். அதே மாதிரி 7 வீட்டிற்கு 6, 8, 10, 12 இருந்தால் ஜாதகருடைய வரக்கூடிய பெண், அதாவது அந்த பெண் வந்து இந்த பையனை பிடிக்கலை, பையன் படிக்கலை, பையன் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, உயரமாக இருக்கார், கட்டையாக இருக்கார், அவருடைய அழகு இல்லை, அவருடைய எதிர்பார்த்த மாதிரி குணநலன்கள் இல்லை, இப்படி ஏதோ ஒரு வகையில் தட்டி கழிப்பாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதற்கு தான் நான் என்ன பண்ணேன், அச்சய இலக்கண பத்திரிகை உயர்நிலை மென்பொருளில் என்ன பண்ணேன், 24, அதாவது நீங்கள் 12 ராசி கட்டங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து நான் 24 பிரிச்சிருப்பேன். முதல் 12 வந்து ஜாதகருடையது, அடுத்த 12 வந்து என்னுடைய எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களா, அது ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பாவகத்தை பற்றிய ஆய்வுகள். ஒன்றுன்னா 7, 1 பாவம் நல்லா இருந்துச்சுன்னா 7 பாவம் நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு நடத்துனரும் ஓட்டுநரும் ஒரு ஒத்த கருத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த பஸ்ஸை நடத்தக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும். நடத்துனர் ஒரு பக்கமும், ஓட்டுநர் ஒரு பக்கமும், கணவன் ஒரு பக்கமும், மனைவி ஒரு பக்கமும், அப்பா ஒரு பக்கமும், அம்மா ஒரு பக்கமும், முதலாளி ஒரு பக்கமும், தொழிலாளி ஒரு பக்கமும் இருந்துச்சுன்னா அந்த கடையும் அந்த குடும்பமும் அந்த பஸ்ஸும் நம்முடைய எந்த இலக்கை எட்டணுமோ அந்த இலக்கை எட்ட முடியாது. அதற்கு தான் நான் என்ன பண்ணுறேன், 24 கட்டங்கள் ராசி கட்டங்களாக உருவாக்கி அதில் வந்து ஒவ்வொரு பகுதியை பிரித்து எந்த பகுதி பாதிப்படையுது, எந்த பகுதி அதீத அழுத்தமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நான் அச்சய இலக்கண பத்திரிகை உயர்நிலை மென்பொருள் நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லோரும் பார்க்கலாமான்னு யார் வேணாலும் பார்க்கலாம். டேட்டா பொறுத்து, டைமை பொறுத்து, பிளேஸை பொறுத்து போட தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அதில் வந்து என்ன பாதிப்பு வரும், எவ்வளோ தூரம் பாதிப்பு வரும், என்ன அழுத்தங்கள் வரும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்தி பார்க்கணும். எல்லோரும் அது பயன்படுத்த தான் இந்த அச்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட மென்பொருள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யோகமாக அமைப்பை உங்களால் பெற முடியும். எல்லோருமே சொல்லுவாங்க, சந்திராஷ்டமம் சார், எனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சார். எத்தனை பேர் சந்திராஷ்டமம் நாளில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கஷ்டப்படுது, உடல் கஷ்டப்படுது, மனம் கஷ்டப்படுது. அதுவே அச்சய இலக்கணத்திற்கு அட்டமத்தில் அந்த கிரகங்கள் செல்லும்போது, லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ எட்டில் செல்லும்போது கண்டிப்பாக உடல் சார்ந்த வருத்தங்களை, உடல் சார்ந்த இறுக்கங்களை பெற வேண்டும். அச்சய ராசிக்கு 8 சந்திரன் செல்லக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அன்று மன அழுத்தம், சார் 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் எனக்கு சந்திராஷ்டம் வந்துச்சு, ஆனால் அன்னைக்கு கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார், இன்றைக்கி எனக்கு என்னமோ பண்ணுது சார், எனக்கு தேவையில்லாத காலைல தேவையில்லாத ஒருத்தர் வந்து என்ட ஃபோன் பண்ணி திட்டுறாரு சார். இப்படி நிறைய நினைவுகளை நான் வந்து கேட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய லக்கணம் வளருவது போல் ராசி வளரும். ராசி வந்து நீங்கள் பிறக்கக்கூடிய ராசி, உதாரணமாக அவருடைய நட்சத்திரம் வந்து திருமண நட்சத்திரம் என்றால், ராகுதசை நடப்பது என்றால், அங்கே சதய நட்சத்திரத்தில் ராகு செல்வதாக, சதய நட்சத்திரம் தான் இயக்குது. அச்சய நட்சத்திரம் என்பது சதய நட்சத்திரம், அச்சய ராசி என்பது கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இன்றைய ஒரு பொழுதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி அச்சய ராசிக்கு அச்சய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வந்து
சஷ்ட அந்த எட்டாம் வீடான கண்ணில் வரக்கூடிய காலகட்டங்களில், சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், சந்திராஷ்டமம் அப்படின்னா ஜென்ம ராசிக்கு பார்ப்போம். அதே மாதிரி தசை நடத்தக்கூடிய சந்திரன் நிலையை அறிந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், கவனமாக செல்லலாம். இன்றைக்கி வந்து சுந்தரராஜ் அப்படிங்கிறவர் மதுரையிலேருந்து கேட்டிருக்காரு, திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து துலா லக்கணம், அவருடைய வயது 28 வயது, ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம், லக்கணாதிபதி சனி, சனி பகவான் 2. அப்போ 2 ஒரு கிரகம் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடு, அப்போ பிரச்சனை இருக்கா இருக்குது. அப்போ உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, அட்டமாதிபதி சாரம் 5 இருக்குது. அதை விட்டு இப்போ இந்த 3 வருடங்களுக்கு எதிர்பார்த்த வேகம் கிடையாது. அடுத்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், 2025 பிறகு வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் ஜாதகரோட 31வது வயதில் திருமணத்திற்கான யோகம் உண்டு. சரி, இப்போ எப்படி சார் பண்ணலாம்? இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு குறையுள்ள ஒரு பெண்ணை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணம் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஒரு யோகமான காலமாக அமையும். ஆனால் வந்து முழுமையான திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படின்றால் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தை சாதகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் சங்கடமாக இருக்கும், சில நேரங்கள் அது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இது நடக்காதுன்னா நடக்காது, அதை கொஞ்சம் கவனமாக செல்லுங்க, அதற்கான வழியை நாங்கள் சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா இப்போ 2ல் சனி இருக்கும்போது இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த அதன் மூலமாகவே கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு காலம் கடந்த திருமணம் தான். 31 வயதில் தான் திருமணம் நடக்குமா நடக்கும். இதை வந்து நான் மட்டும் கிடையாதுங்க, என்னிட்ட படித்த ஏஎல்பி அச்சே இலக்கண பத்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் படித்த அத்தனை ஜோதிடர்களும் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா அட்டமாதிபதி 5ல் இருக்குது, திடீர் திருமணம் உண்டு, காதல் திருமணம் உண்டு. காதல் திருமணம்னா பண்ணிக்கலாம், காதல் திருமணத்துக்கு பண்ணிக்கலாம், மாமன் பையன் அத்தை பையனுக்கு திருமணம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்ச இடத்துல பையன் இருக்குது, எங்கள் தாத்தா சொன்னாங்க, ஆத்தா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க. குரு நிச்சயார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவிலில் பூகட்டி வச்சு பார்க்குற ஜாதகங்களுக்கு, ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக திருமண பொருத்தம் தேவையில்லை, திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. 30 வயதுக்கு மேல் கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் வந்து தனிப்பட்ட ஜாதகங்கள், 2 ஜாதகங்களையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது, அடுத்த வருடம் 10 வருடம் எப்படி இருக்குது, அடுத்த 20 வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்கள் பொருத்தம் முறையில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை குறிச்சிச்சின்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க. திருமண பொருத்தம் என்பது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வரதான் செய்யும் குடும்பத்துக்குள்ளே. அதுக்காக வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, அந்த நான் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன். குடும்பம் என்பது ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களோட அமைப்பு ஏதோ ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் வரதான் செய்யும் குடும்பத்துக்குள்ளே. பணத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, சந்தோஷத்தின் மூலமாக, வெறுப்பு மூலமாக, குழந்தைகள் மூலமாக, இப்படி ஏதோ ஒரு வகையில் வர்றது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து 2 நபர்கள் ஒத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக திருமண வாழ்க்கை அமையணும் என்ன எல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் முருகனிடம் வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.